இன்றைய புனிதர் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற புனிதர் ராட்சபர்க் நகர் புனித அன்ஸ்வரஸ். இவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டார். அன்ஸ்வரஸ் 11 நூற்றாண்டில் ராட்சபர்க் என்ற ஊரில் இருந்த புனித பெனடிக்ட் துறவர சபையில் துறவியாக வாழ்ந்தார். இவர் துறவியான பிறகு மிஷினரியாக சலேசிய நாட்டிற்கு வந்தார். மரபரப்பு பணியின் போது அன்ஸ்வரஸ் மற்றும் அவரது 18 துறவிகள் ஜூலை 15 தேதி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவர்கள் ராட்சபர்க்கு அருகிலுள்ள ஜன் ஹவுஸுக்கு அழைத்து செல்லப்பட்டு கல்லறிந்து கொல்லப்பட்டனர். எனவே இவர் தனது 28 வயதில் மறைசாட்சியாக இறந்தார். இவரது உடல் ஆரம்பத்தில் அங்கே இருந்த செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 1170 ஆண்டில் அவரது உடல் ராட்சபர்க் கத்தீட்ரலுக்கு மாற்றப்பட்டது. அன்றிலிருந்து இவரின் கல்லறையில் ஏராளமான மக்கள் வணக்கம் செலுத்தி வருகின்றனர். இவரின் பெயரில் அவ்வூரில் பெரிய சிலுவை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அச்சிலுவையின் முன் ஜெபிக்கும் போது பல்வேறு பலன்களை மக்கள் பெற்று வருகின்றனர். ஜெபம். அன்பான இறைவா, மறைபரப்பு பணியை செய்ததால் மறைசாட்சியாக தன் உயிரை நீத்தார் புனித அன்ஸ்வரஸ். இவரை போல இன்று மறிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து உம் வான் வீட்டில் சேர்த்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.